let the world hear his word. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. சங்கீதம் 37 முதல் வசனம். ஆப்ரகாம் லிங்கன் வாஷிங்டனில் அடிக்கடி செல்லும் சபையான ஒரு பிரெஸ்பிட்டேரியன் சபையில் ஒருமுறை போதகராக இருந்தவர் ஜோசப் சிசு என்பவர். அவர் ஆப்ரகாம் லிங்கன் பயன்படுத்திய வேதாகமத்தை முதல் முறையாக என் கையில் வைத்திருந்த நாளை நான் மறக்கவே முடியாது என்று கூறினார். ஆப்ரகாம் லிங்கனின் தாயார் அவருக்கு வேதத்தின் பல பகுதிகளை வாசித்து காட்டியது அந்த வேதாகமத்தில் இருந்துதான். அந்த வேதாகமத்தை பயன்படுத்திதான் பல பகுதிகளை அவருடைய தாயார் அவரை மனப்பாடம் செய்ய வைத்தார்கள். தன்னுடைய மிகப்பெரிய சொத்தாக ஆப்ரகாம் லிங்கன் நினைத்ததும் அந்த வேதாகமத்தை தான். அந்த வேதாகமத்தை தான் இந்த போதகர் ஜோசப் சிசு கையில் வைத்திருந்தார். வேதாகமத்தை நாம் திடீரென திறந்தால் நாம் அடிக்கடி வாசித்து பயன்படுத்திய பக்கம்தான் வரும். அதே போல ஆப்ரகாம் லிங்கனின் வேதாகமத்தை திறந்தால் எந்த பகுதி வரும், அவர் எந்த பகுதியை அடிக்கடி வாசித்திருப்பார் என்று பார்க்கும் ஆர்வத்தில் தன் கையில் இருந்த ஆப்ரகாம் லிங்கனின் வேதாகமத்தை திறந்தார். திறந்ததும் வந்த வேத பகுதி சங்கீதம் 37 தான். அவர் அந்த பகுதியில்தான் தன் பெருவிரல் ரேகையை பதித்து குறித்திருந்தார். 37 சங்கீதத்தில் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலடையாதே என்ற முதல் வசனத்தையும், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்ற 7 வசனத்தையும் ஆப்ரகாம் லிங்கன் குறித்து வைத்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வுலகத்திலே பொல்லாப்பு செய்கிற மனிதர்களும் நியாயக்கேடு செய்கிறவர்களும் தான் ஏராளம். ஆனால் அவர்களை நாம் பார்த்து எரிச்சலடையவோ பொறாமை கொள்ளவோ கூடாது என்று தேவன் கூறுகிறார். மாறாக நாம் தேவனை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும். ஏனெனில் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று ஆசிக்கிறோம். மனிதர்கள் துன்மார்க்கராய் வாழ்ந்து அநியாயமாய் பொருள் சம்பாதித்து சம்பிரமமாய் வாழலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம்தான். அப்போது துன்மார்க்கன் ஈரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை என்று 37 சங்கீதம் 10 வசனத்திலே வாசிக்கிறோம். துன்மார்க்கரும் வேத வசனத்தின்படி நடக்காதவர்களும் வசதியான வாழ்க்கை வாழ்கிறார்களே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்வு நீர்க்குமிழி போல ஒரே நிமிடத்தில் அழிந்து போகும். அவர்கள் அநியாயமாய் சேர்த்தவைகளை அவர்கள் பயன்படுத்த முடியாமலேயே போய்விடும். ஆனால் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று அதே சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரின் வழிகளின்படி நடக்காத துன்மார்க்கர் நன்றாய் இருக்கிறார்களே என்று நாம் வேதனைப்பட வேண்டாம். நாம் கர்த்தருக்கு காத்திருந்தால் தேவன் நம்மை ஏற்ற நேரத்தில் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உயர்த்துவார். God bless you. Have a good day.